உணவுல சேர்க்கக்கூடிய ஹெல்த் ஃபுட்டு, அதாவது சமையல் எண்ணெயில இருந்து டீ காஃபி இது எல்லாமே ஹெல்த் ஃபுட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அது ஆரோக்கியமானதா நம்ம வெளியில வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப எண்ணெயினாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. அந்த எண்ணெயை சரி பண்ணாவே நம்ம நோய்கள் இருந்து குணமாக முடியும். ஸோ நமக்கு ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்குறாங்க, உலக சுகாதார நிறுவனம் இந்த எண்ணெய்க்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர் பாட்டில் நமக்கு கிடைக்குது. அடுத்தது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நீங்க வெளியில இருக்கிற விலையை கம்பேர் பண்ணும்போது நம்மளது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ ஆலிவ் ஆயில் ஒரு சூப்பரான ஆயில், அதுவும் நம்ம கம்பெனியில கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ, அடுத்தது முதல் ரக டீ தூள் வந்து நமக்கு ஜெட்டா அப்படிங்கிற ஸ்பெஷல் டீ மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 1/2 கிலோ பாக்கெட்ல நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த டீல. ஸோ இந்த டீ குடிக்கும் போது நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் நமக்கு. அடுத்தது ப்ரீமியம் காஃபி நமக்கு கொடுக்குறாங்க, ரொபாஸ்டா அப்படிங்கிற காஃபி பீன்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ காஃபியை பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கும், சிக்கரி இல்லாத காஃபிங்கிறனால நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்தது இன்விகோ புரோட்டீன். இன்னைக்கு ஒரு 5 வயதுலேருந்து 17 வயது வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த இன்விகோ புரோட்டீன் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது ரிச் புரோட்டீனான வே புரோட்டீன்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் அதிகமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அடுத்தது ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஸோ ஜூஸ் வந்து நம்ம வெளியில் எதோ வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம் எப்பயோ தயாரிச்சதை, பட் இங்கே ஃப்ரெஷ் அப் ஜூஸ் அப்படிங்கிறது இமீடியட்டாக நம்ம கலந்து ஜூஸாக உடனே குடிச்சிக்க முடியும். அடுத்தது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் மற்ற விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை கொடுக்கலாம், சாக்கோ ஃப்ளெக்ஸீட் பார் கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கலோரி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்வா பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு காலையில நேரத்துல குழந்தைங்க பெரியவங்க யாருமே சரியா சாப்பிட்றது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு முழு உடல் கலோரிகள் தேவைப்படுது. அதுக்கு பாத்தீங்கன்னா எனர்வா